ஹே காய்ஸ், வெல்கம் டு ஹேவிக் டெக். நான் உங்கள் ஹரி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்க இந்த மாதிரி நிறைய எப்படி எடிட் பண்ணுறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எடிட் பண்ணுறதுக்கு தேவையான ஆப் கேப்கட். கேப்கட் யூஸ் பண்ணால் நம்ம விபிஎன் வந்து ஆன் பண்ணியாகணும். ப்ளே ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு விபிஎன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டர்போ விபிஎன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு விபிஎன் ஆன் பண்ணிட்டு கேப்கட் ஆப்புக்குள்ள போயிட்டேன். இப்போ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், வந்து அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ சூஸ் பண்ணாதீங்க, இமேஜ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே தான் உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் இருக்கும். கேமரா ஷேக் அதான் அந்த எஃபெக்டோட நேம். ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி லெஃப்ட் சைடில் இன்னொரு எஃபெக்ட் இருக்கும், அதையும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பெஸ்ட்டு வந்து இந்த கேமரா ஷேக் தான். இதே நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து டிக் கொடுத்து வெளில வந்துக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க, எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ரெண்டிங் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகும். லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டோப் அப்படின்ற எஃபெக்ட் இருக்கும், அது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ வந்துடுச்சு. இப்போ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோப் அப்படின்னு இருக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஃபஸ்ட்டே இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து டிக் கொடுத்துக்கோங்க. ஸோ டிக் கொடுத்துருங்க, வெளில வந்துடும். இப்போ திருப்பி அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்பீட் ஆப்ஷனை வந்து நீங்கள் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிளிங்க் ஆகிறது வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். இது இந்த எஃபெக்ட் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேணும்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே வந்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணியும் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக எல்லாம் செட் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இமேஜில் வேணும்னா நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் நான் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து இமேஜை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வேணும்னா நீங்கள் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க வச்சிங்க அப்படின்னா ஃபோட்டோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், பார்க்கவும் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே வந்து டிக் சிம்பிள் இருக்கும், ஸோ டிக் கொடுத்துக்கோங்க. ரைட் சைட் கார்னரில் எக்ஸ்போர்ட் பட்டன் இருக்கும், அது பக்கத்தில் 720p அப்படின்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அந்த வேல்யூ வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுருங்க.